இன்டர்வியூஸில் ரொம்ப குதர்க்கமாக கேள்விகள்லாம் கேட்பாங்கன்னு கேட்டான். ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும் க்வெஸ்சன்ஸ்லாம். அந்த டைமில் ரொம்ப ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் தான் அதை கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இன்டர்வியூ எப்படி இருந்தது, என்ன மாதிரி கேள்வி கேட்டு எப்படி அந்த டைமில் ஹேண்டில் பண்ணீங்க? இன்டர்வியூ நிச்சயமே ஒரு மறக்க முடியாத அனுபவம் தான். ஸோ நம்ம பேச போகிறத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பேனல் கேட்குறாங்க அப்படின்றதே நிச்சயமாக ஒரு பெரிய வாய்ப்பாக தான் இருக்கும். ஸோ என்னுடைய இன்டர்வியூ வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக தான் போச்சு. ஏன்னா நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்கிறேன், இப்போ எம்எஸ்சி பண்ணிட்டுருக்கிறேன் அப்படின்றதுனால டாமினண்ட்டாக அக்ரிகல்ச்சர் க்வெஷ்சன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஒரு குறிப்பிட்ட க்வெஷ்சன் சொல்லணும் அப்படின்னா பிளாக்செயின் டெக்னாலஜி பற்றி கேட்டாங்க. ஸோ அது அக்ரிகல்ச்சரில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட டைம் எடுத்துக்கிட்டு யோசித்தேன், பட் என்னால் அந்த டைமில் அதுக்கு மேலே யோசிக்க முடியல, எனக்கு ஆன்சர் கொண்டு வர முடியல. ஸோ அவங்கக்கிட்ட சொன்னப்போ அவங்க என்கரேஜ் பண்ணாங்க ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க ஒரு ஹிண்ட் கொடுத்து அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லி அதுக்கப்புறம் நான் ஆன்சர் பண்ணும்போது அது வந்துட்டு ஒரு கான்வர்சேஷனலாக போச்சு, ஒரு டயலாக் மாதிரி போச்சு அப்படின்றதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மெமரபுளான எக்ஸ்பீரியன்ஸாக சொன்னீங்களா? எனக்கு வந்து ஆன்சர் வந்து ஸ்ட்ரைக் ஆகலை அப்படின்னு சொன்னேன். ஆமாம், வெளிப்படையவே நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு ஆன்சர் ஸ்ட்ரைக் ஆகலை, கண்டிப்பாக நான் இதை பற்றி ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னப்போ ஸோ அவங்க வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க. ஸோ பிளாக்செயின் டெக்னாலஜி குறிப்பாக அக்ரிகல்ச்சரில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அதை வச்சு நான் ஒரு ஆன்சர் சொல்லும்போது அவங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஓகே, அவங்க வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காங்க, தெரிலான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி எதுவும் பண்ணல. கண்டிப்பாக. ஸோ இது வந்துட்டு ஒரு க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி கண்டிப்பாக இருக்காது. ஸோ நம்மளுடைய பிஹேவியரை, ஸோ நம்மளுடைய பர்சனாலிட்டியை செக் பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால இது நாலேஜ் டெஸ்ட் கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்ம எப்படி ஒரு க்வெஸ்சன் அப்ரோச் பண்ணுறோம், ஸோ நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம் அப்படின்றது தான் அவங்களுடைய பர்சனாலிட்டி டெஸ்ட்க்கான மார்க்ஸாக இருக்கும். ஸோ அப்படின்ற போது அவங்க நம்மக்கிட்ட இருந்து நாலேஜ் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம எப்படி க்வெஸ்சன்ஸ் ஹேண்டில் பண்ணுறோம், எந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஸோ இந்த மாதிரி ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் முக்கியமான ஃபேக்டர்ஸாக இருக்கும். இப்போ லைஃப்பில் வந்து ஒருத்தவங்களுக்கு தூங்குறதுக்கு இவ்வளோ நேரம், சாப்பிட்றதுக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னு டைம் பிரிச்சுப்பாங்க. இந்த ஐஏஎஸ்ன்னு படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க படிப்பை தாண்டி தான் சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குவாங்க. இந்த மாதிரி எவ்வளோ நேரம் ஒரு நாள் உட்காந்து இது படிக்கிறதுக்காகவே டெடிகேட் பண்ணுங்க? எனக்கு வந்து ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ரிஜிட்டான ஷெடியூல் நான் ஃபாலோ பண்ணலை. ஸோ ஏன்னா அது லாங் ப்ராசஸ் அப்படின்றதுனால அதுவே ஒரு பேர்டனாக மாறிடக்கூடும் அப்படின்றதுனால என்னுடைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு சப்ஜெக்ட்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாமே படிக்க புதுசாக இருந்துச்சு அப்படின்றதுனால எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ முதல்ல வந்துட்டு நான் இந்த மாதிரி ஷெடியூலே இல்லாமல் நான் பாட்டுக்கு ஜென்ரலாக ஒரு ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து ரெஃபர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுவே அந்த ப்ராசஸும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நிறைய கற்றுக்க முடியும் அப்படின்றதுனால. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு வந்துட்டு நம்மளுடைய ஆன்சர்ஸ் வந்து மல்டி டைமென்ஷனாக இருக்கணும், ஸோ அதோடைய தாட் ப்ராசஸே வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக டெஸ்ட் சீரியஸும் எழுதுனேன். ஸோ அதில் என்னுடைய மென்டார்ஸ் கொடுக்கறவுடைய இன்புட்ஸையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படின்றப்போ ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது, கலெக்டர் ஆகிறவங்க வருஷம் வருஷம் இருக்குது, ஒரு 10 லட்சம் பேர் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுவும் தாண்டி நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே செலக்ட் ஆன பிறகு மெஜாரிட்டி சொல்கிற விஷயம் நாட்டுக்கு நான் சேவை செய்வேன், நாட்டுக்கு நான் மாறுதல் கொண்டு வருவேன் அப்படின்றாங்க. ஆனால் அந்த மாறுதல் அந்த மாற்றம் இங்கே இருக்கான்னு பார்த்தா ஒரு பக்கம் கேள்விக்குறியில் இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது, ஒரு காமன் மேனாக கேட்குறேன். நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க, ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண ஒரு கேண்டிடேட்டாகவும் அடுத்த கட்டமாக ஐஏஎஸ் ஆகக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாகவும் இதை எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் என்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வருவீங்கன்னு எதிர்பார்க்கலாம்? ஸோ நம்ம நாட்டில் நிர்வாகம் ஆகட்டும், நம்மளுடைய டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் ஆகட்டும் ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். ஸோ அதில் நிறைய சிக்கல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்துட்டு புதுசாக வரக்கூடிய ஆஸ்பிரன்ஸை வந்துட்டு எந்த வகையிலையும் டிமோட்டிவேட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸ்பெசிஃபிக்காக என்னை பொறுத்தளவுக்கு நான் அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால விவசாயம் சூழலியல் சார்ந்த விஷயங்களில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். இந்த பொறுப்பை பொறுத்தளவுக்கு நம்மளால் தினமும் கற்றுக்க முடியும் அப்படின்றதுனால ஸோ நான் இது சம்மந்தமாக நிறைய நாலேஜ் ஸ்கில் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இதுக்கு வந்துட்டு என்னுடைய இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு என்னுடைய துறைத்தலைவர் திரு பிரசாந்த் ராஜன் அவர்களும் விக்ராந்த் ராஜா ஏ சார் அவங்களும் என்னுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன்.